திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாருமே கலெக்ஷன் கட்டுவாங்க. ஒரு பாப்கார்ன் டிஷர்ட் 4 டிஷர்ட் கட்டுவாங்க, ஒரு 2-3 டிஷர்ட் கட்டுவாங்க. எல்லாருமே ஒரே மாவு தான் அரைப்போம். ஆனா நம்ம கொஞ்சம் வந்துட்டு எப்படின்னா தோசை மாவு மாதிரி அரைக்காம அடமாவு மாதிரி வச்சுக்கணும். என்னோட கான்செப்ட் எல்லாமே பாம்பே கொண்டு வந்து திருப்பூர்ல நிப்பாட்டுறதா நம்ம கான்செப்ட். இம்போர்ட்னா வெளிநாட்டு தான் கூட்டு போனோம். எல்லாமே இம்போர்ட் ஆகிற மெட்டீரியல் நீங்க ஃபீல் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு, கொழு கொழுன்னு ஹெவியா இருக்கானா லூ மெட்டீரியல். பார்ட்டி வேர் சூப்பரா இதெல்லாம் பார்த்துக்கவே மாட்டேங்க எங்கேயுமே. திருப்பூர்ல சொல்ல இந்தியாவில யாருமே கிடையாது. இந்த ஐட்டம் இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட். ஆமா சரி, ஃபுல்லா டிஜிட்டல் பிரிண்ட், ஃபைஸ் ஸ்லீவ் இது டவுன் ஸ்லீவ். அக்சுவலா இது பிரிண்ட் ஆன ஃபீல் இல்ல, ஏதோ மெட்டீரியல் அப்படியே இது ஃபேப்ரிக்லயே பிரிண்ட் போடுறது. இது வந்து எப்பனா 800 க்கே சேல்ஸ் பண்றாங்க. 800 க்கே பண்றாங்க. ஆமா சொல்றது டி-ஷர்ட் மட்டும். டி-ஷர்ட் மட்டும் அவங்களுக்கு போ. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணுங்க. 679 ரூபாய்க்கு போட்டுப்பாங்க. நான் ஷார்ட்ஸோட சேர்த்து தரேன். 499 ரூபாய்க்கே சேல்ஸ் பண்ணலாம். கரண்ட்ல என்ன வருது? பிரெடி ஸ்வீட் இதே மாதிரி என்ன பிரிண்ட் கேடலாம் போடுறலாம். போடுறலாம். பிரெடி ஸ்வீட்டோட ஃபான்ட் ஆகட்ட எல்லாமே எப்படி நீங்க பண்றீங்க உடனே? நம்ம அதுதான் வேலைய. இடம் ஃபுல்லாவே ஃபேப்ரிக் போடுற இடம். அன்னைக்கு ரெகுலரா ஏத்துறது. டி-ஷர்ட்டுக்கான சைஸ் கட் பண்ணி இருக்கு. கட் பண்ணி இருக்கு. இது வந்து ஆல்ரெடி படம் வரையிட்டு இருக்காங்க. இது வந்து பேண்ட் ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. பேண்ட்ல பாருங்க செக்கு டிராப் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு பெரிய ரோலா வருது இல்லீங்களா? இது பாருங்க ரோல். ஓகே, இத அப்படியே உருட்டி விட்டுட்டு. ஆமா உருட்டி ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு. இது என்ன ஹார்ட் மார்க் போட்டு, இது என்ன? இது பாக்கெட். இது கட் பண்ணோம்னா இந்த மாதிரி வைக்கிறாங்க. ஒரு பெரிய பெரிய மல்டி நேஷனல் கம்பெனிலாம் கிடையாது, நம்ம குட்டி கம்பெனி. திருப்பூர்ல நான் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி வேலை. ஸ்டிச் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% உள்ள பண்றேன். 50% பில்ல தான் கொடுக்குறேன். இப்பதான் உண்மை பேசுறாங்க எல்லாரும். சொல்லுவாங்க எல்லாமே நானே பண்றேன். எல்லாமே யாராலையுமே பண்ண முடியாது. ஸ்டாக்ட்னா இப்படிதான் இருக்கும். கடையில தான் உங்களுக்கு அடிக்க வச்சு எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா கட்டிங் வெட்டி அப்படியே இங்க வரும். வரும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டிச்சிங். இவங்க எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கன்னு. இது வந்து ஸ்டிச்சிங். ஃபுல்லாவே ஸ்டிச்சிங் விட்டு 3 ஓவர்லாக்கு, 2 பேட்லாக்கு, 2 சிங்கர். ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளில பிசுவட்ட போட்டுருவாங்க. சைட்ல இருக்க எக்ஸ்ட்ரா நூல் எல்லாமே வெட்டி கட்டி கொண்டு வந்து இங்க வச்சிருவாங்க. வச்சிருவாங்க. இங்க இருந்து நேரம் என்ன ஆகும்? நேரம் அண்ணன் தலைவர்கிட்ட வந்துருவாங்க. அவர் அயன் பண்ணுவார். அயன் பண்ணிடுவாப்ல. நார்மல் காட்டன பிரச்சனை. டீஷர்ட் எந்த மாதிரி அயன் எதை வேணாலும் அயன் பண்ணலாம். இல்ல ஸ்டீம் அயனிங் தானே இது. அப்படியா? ஸ்டீம். ஆமா ஸ்டீம் தான் இது. எதை வேணாலும் அயன் பண்ணலாம். இது ஸ்டீம் போட்டு இது அயன் பண்ணிட்டு நேரம் இங்க வந்துடும். இந்த டேபிளுக்கு வந்துடும். ஓகே, இந்த டேபிள் வந்துச்சுன்னா நேரம் பேக்கிங் பண்ணிடுவாங்க. பேக்கிங் அதோட இங்க வந்து பேக்கிங் பண்ணிடுவாங்க. பேக்கிங் பண்ணி கட்டுறது கொள்றது எல்லாமே பண்ணி மாத்திட்டு அவங்களுக்கு டிஸ்பேச் ஆயிடும். டிஸ்பேச்சிங் வந்துடும். பிளாட்ஃபார்ம் கடைன்னு சொல்றீங்க. பிளாட்ஃபார்ம் கடை வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே தொழில் தான். அது தொழில் இல்லைன்னா சொல்ல முடியாது. கடை பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருந்தாலும் கடை தான். வீடியோல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, கார்டு கொடுங்கன்னே பிளாட்ஃபார்ம்ல வந்து நாங்க பண்றோம் எங்களுக்குள்ள கார்டு. ஆமா அதான். அது கமெண்ட்ல கூட ரிப்ளை பண்ணியிருந்தேன். நீங்க வந்து உள்ளத சொல்லுங்க, அவங்க என்னென்ன உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கட்டு. ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் நம்ம சேனல் பார்த்தோம்னா அதுக்கு நிறைய யூஸ்ஃபுல் கணப்படுது. சில இன்னைக்கு நான் பார்த்தோம் வச்சுங்களேன், உங்களுக்கு பேக்ரவுண்ட்லாம் பார்த்தே தெரியும், ஒரு ஹோல்சேல் அதாவது மேனுஃபேக்சர் சைடில் தான் வந்திருக்கும். ஆக்சுவலாக நிறைய ஷாப்பில் பார்த்துருப்போம். வீடியோ போகிறப்ப அவங்க சொல்லுவாங்க மேனுஃபேக்சர் நாங்களே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம சென்னையில் ஒரு ஷாப்பில் வீடியோ போட்டிருந்தோம், அவங்களும் அதேமாதிரி சொல்லியிருந்தாரு. பட் உண்மையிலுமே வந்து மேனுஃபேக்சர் சைடில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம திருப்பூரில் தான் இருக்கும். பிரதர் வணக்கம், சொல்லுங்கள் நம்ம ஷாப் நேம் சொல்லிடுங்க. நம்ம ஷாப் நேம் டிடிஎஸ் மம்மி டாடி. ஓகே, நம்ம கம்பெனி நேம் ஏ2 கார்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஏ2 கார்மெண்ட்ஸ் கார்மெண்ட்ஸ். ஓகே, அதுங்க லொகேட்டட் இது எங்க லொகேட்டட்? ஷாப் வந்து சென்னை லொகேட்டட். ஓகே, சிங்கார தோட்டத்துல ஹோல்சேல் பஜார் லொகேட்டட். சில நிறைய பேர் சொல்லுவாங்க ஷாப் ஓரியண்டடா சொல்றப்ப நாங்களே பண்றோம் அப்படினு சொல்லி சொல்வாங்க. பட் இவங்க வந்து ஓனா பண்றேன்னு சொல்லி கூட்டி வந்து காமிச்சாரு. இதுக்காகவே சென்னையில இருந்து திருப்பூர் வந்தாச்சு. நம்ம அந்த ஷாப் வீடியோ பாத்தீங்கனா நீங்க பார்க்கலைனா ஐ கார்டு குடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்க. அத சொல்லுங்க, புதுசா பாக்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்லிருங்க. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்சி ஐட்டம் டி-ஷர்ட்ஸ். ஃபுல்லாவே வந்து இன்னைக்கு ட்ரெண்ட், கரண்ட் ட்ரெண்ட். அது ஃபுல்லா பல்கா ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிட்டு அந்த மாதிரி ஐட்டம். கரண்ட் ட்ரெண்ட், ஒரு வாரத்துக்கு 50 டிசைன், அது ஒரு டிசைன். அடுத்த வாரம் அந்த டிசைன் எதுவுமே ரிப்பீட் ஆகாது. ஓகே, புது டிசைன். அது லேடி ஸ்டாப்ஸ்ல வரதுல இதுமா புதுடே இருக்கும். அந்த மாதிரி இப்ப பசங்க எல்லாம் அந்த மாதிரி தான் போறாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம். ஓகே, ஒரு மென்ஸ் வேர் அப்படினா அந்த மென்ஸ் வேர்ல வந்து எதை மாதிரி காட்டினா வியாபாரம் பண்ணலாம், ஆஃபர் போடும்போது என்ன மாதிரி கொடுத்தா ஆஃபர் பண்ணலாம், அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் நம்ம தயார் பண்றோம். அது ஷார்ட்ஸ், டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ், டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஹூடிஸ், எல்லா சமாச்சாரமும் இருக்கு. ஷார்ட் செட், பார்ட்டி வேர் டி-ஷர்ட்ஸ், அந்த மாதிரி எல்லா சமாச்சாரமும் பண்ணிட்டு இருக்கோம். கார்ட் செட்ல எல்லாம் வந்து என்டர்கே வெரைட்டிஸ் அப்பயுமே இருக்க வாய்ப்பு இல்ல. நான் காட்றேன் உங்களுக்கு மாடல் எல்லாமே. ஓகே, நம்ம ஆல்ரெடி அவங்க ஷாப்ல பாத்துறோம். புதுசா பாக்குறவங்க சொல்லிருங்க. இப்போ மினிமம் எவ்வளவு எடுக்கலாம் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிருங்க. மினிமம் ப்ரோ, இங்க நம்ம கம்பெனி வரந்து பொறுத்தவரை பாத்துட்டீங்கன்னா மினிமம் ஒரு பண்டில் எடுக்கணும். ஓகே, ஒரு பண்டில் ஒரு பண்டில் சரக்கு எடுக்கணும். அதாவது மாடல் எடுத்தீங்கன்னா எம்ஓகே இங்க இருக்கு. இங்க வந்து ஒரு 15 பீஸ், 45 பீஸ் செட் அது மாதிரி தான் எடுக்க முடியும். எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 15 பீஸ் எடுக்கணும். 45 பீஸ் 3-3 கட்ட மினிமம் எடுத்தாதான் இங்க எடுக்க முடியும். எடுக்க முடியும். திருப்பூர்ல எடுக்க முடியும். சென்னையில் அப்படி கிடையாது. சென்னையில் நான் உங்களுக்கு போன வீடியோல பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இதுதான் ரூல். ஏன்னா இங்க வந்துட்டு உங்களுக்கு பாத்துட்டு மேனுபேக்சரிங் பண்ற இடம். இங்க மாடல்ஸ் நான் வந்துட்டு ஷோ பண்ற பாருங்க, எல்லாமே வந்துட்டு கரண்ட் அப்படியே வந்துட்டே இருக்கும். சொன்னீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் லேட்டா தான் ரெடி ஸ்டாக் இருந்தா ரெடி ஸ்டாக் கொடுத்துருவோம். அப்படிலாம் ரெடியா ஸ்டாக் இருக்கும். ஐனிங் பேக்கிங் நடந்துட்டே இருக்கும். அப்படியே பண்ணி அப்படியே ஏத்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அதே மாதிரி தான் பேமெண்ட் வந்து போட்ட பிறகு அனுப்பிடும். இந்தியா ஃபுல்லா அனுப்பிடுவீங்க? ஆமா, இந்தியா ஃபுல்லா எல்லாமே அனுப்பலாம். எல்லாருமே போட்டுட்டு தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்மகிட்ட வந்து என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஷாப் வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ யூனிட் சைட்லயும் வந்து எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, அப்படி என்னென்ன கலெக்ஷன் இருக்குலாம் அப்படியே ஓரளவு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க எல்லாருக்கும் தடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா
நார்மலாவே வந்துட்டு எல்லாருமே கலெக்ஷன் காட்டுவாங்க. ஒரு பாப்கார்ன் டிஷர்ட் நாலு டிஷர்ட் காட்டுவாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டிஷர்ட் காட்டுவாங்க. அதே எப்பவுமே அதே மாவு தான், எல்லாருமே ஒரே மாவு தான் இருப்போம். ஆனா நம்ம கொஞ்சம் வந்துட்டு எப்படின்னா தோசை மாவு மாதிரி அரைக்காம அடமாவு மாதிரி வச்சுக்கணும். வேற மாதிரி இந்த இருப்பாங்க பேண்ட், மிலிட்டரி பேண்ட். மிலிட்டரி பேண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டோட வரும் இருப்பாங்க. இந்தியாவில இல்ல பிரதர், இதெல்லாம் அதாவது திருப்பூர்ல சொல்ல இந்தியாவில யார்ட்டுமே கிடையாது. அப்படியா, சூப்பர்ங்க. அது பார்ட்டி வேர் இதெல்லாம். இதுல வந்து ஃபுல் ஸ்லீவ் சீட்டாஸ், சீட்டா ஃபுல் ஸ்லீவ், சூப்பர்ங்க. இதுல இந்த கலர் கலர்ஸ் நிறைய இருக்கு. அப்படியே அப்படியே திருப்பி என்ன தெரியும் அடிக்க வச்சிருக்க பாருங்க ஃபுல்லா. ஓ, இதெல்லாமே மாடல்ஸ் தான் பாருங்க. எத்தனை கலர் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட், கோல்டு, கிரீன் அப்படின்ட்டு நிறைய வச்சிருக்காங்க. நிறைய ஃபுல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது இந்த ஐட்டம் தான் இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட். காமஞ்சேரி, காமஞ்சேரி ஃபுல் பிரிண்ட் பிரதர், சூப்பர்ங்க. ஃபுல்லா டிஜிட்டல் பிரிண்ட். ஓகே, இது என்ன ஹேண்ட், இது ஃபை ஸ்லீவ், இது டபுள் ஸ்லீவ். அதுங்க பிரிண்டிங் கிண்டிங் எதுவுமே போகாது, உடையாது, இடையாது. பிரிண்டிங் ஆக்சுவலி பிரிண்ட் ஆன ஃபீலே இல்ல, ஏதோ மெட்டீரியல் அப்படி இது ஃபேப்ரிக்லயே பிரிண்ட் போடுறது. இதுல வந்து ரெண்டு மூணு நாலு டிசைன் வரும், அதாவது ஒரு வாரத்துக்கு 10 டிசைன் வரும் இதுல. சோ நம்ம கடையில மாதிரி ராக் போட்டு அழகா அடிக்கி வச்சு வியாபாரம் பண்ண முடியாது. கண்டிப்பா மண்டல் ரெடியாவும் ரெடியாவும் ரெடியா போயிட்டே இருக்கும். போயிட்டு நாம அதை வாங்கிட்டு போய் ஷோரூம்ல வச்சு. ஆமா, என்ன போடுறது இருக்கும். தெரியும் 800க்கே சேல்ஸ் பண்றாங்க பிரதர், 800க்கே பண்றாங்க. ஆமா, நீங்க போட்டு எடுத்து பார்த்தாலே டி-ஷர்ட் மட்டும் சொல்றேனா, நான் சொல்றது டி-ஷர்ட் மட்டும் அவளுக்கு போகும். இந்த நேரம் இருந்து நீங்க இன்ஸ்டால போட்டு பாருங்க, இந்த அப்படியே போட்டோ எடுத்துங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணுங்க. 679 ரூபாய்க்கு போட்டுப்பாங்க இது, சூப்பர்ங்க. நான் ஷார்ட்ஸோட சேர்த்து தரேன், 490 ரூபாய்க்கே சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து லோ ரேஞ்ச், இது எல்லாமே பங்கி ஐட்டம் பார்த்தனா உங்களுக்கு லோ ரேஞ்சுமே நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் என்னதுங்க, இதெல்லாம் நார்மல் டி-ஷர்ட் தான். இதுமே நம்ம கிட்ட லோ ரேஞ்சும் இருக்கு,
லோ ரேஞ்ச் நம்ம ஸ்டார்டிங்ல எவ்வளவு 70 ரூபாய் 75 ரூபாயில இருந்து கொடுத்துட்டுறோம். சூப்பங்க. இதெல்லாம் லோ ரேஞ்ச். இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா லோ ரேஞ்ச்லாம் அப்படிலாம் கொடுத்துட முடியாது. இது என்ன மெட்டீரியல் இது? பயோவாஸ். பயோவாஸ் தான். பயோவாஸ் காட்டன் 100% காட்டன். திருப்பூர்ல ரெடிமேட் எல்லாமே வந்து 100% காட்டன் இது. அதெல்லாம் பாலிஷ் அது காட்டன். ஓகே. இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. காஸ்ட்ல நிறைய இருக்கு. இன்னர்ஸ்லாம் நம்ம பண்றங்களா? இன்னர்ஸ்லாம் பண்ணல பிரதர். இன்னர்ஸ் எதுமே இல்ல. என்கிட்ட வந்து பாத்தீங்க திருப்பூர்னாலே பண்ணிட்டே சொல்றீங்க. ஆமா. நம்ம கிட்ட அப்படி இல்ல. நம்மள்ட வந்து என்ன என்னோட கான்செப்ட் எல்லாமே பாம்பேயை கொண்டு வந்து திருப்பூர்ல நிப்பாட்றதா நம்ம கான்செப்ட். சூப்பரா. பாம்பேல வந்து போனீங்கன்னா எல்லாமே ஃபேன்சியா பங்கியா இருக்கலாம். அதே கான்செப்ட் தான் நம்ம கான்செப்ட். கார்ட்ஸ் பாருங்க. காட்டன்ல கார்ட் செட். சூப்பரா. மிலிட்டரி டவுன் ஷோல்டர். இதும் ஷார்ட்ஸ் ஓட வந்துரும். ஷார்ட்ஸ் ஓட வந்துரும். ஷார்ட்ஸ் கட்டுங்க. இதெல்லாம் பாருங்க நல்லா இருக்கு. இல்ல விண்டர்க்குலாம் போடலாங்களா? கை மட்டும் முக்கா வர மாதிரி அந்த மாதிரி கிடையாது. ஒரு சில இடத்துல அப்படிதான் ஆகும். இப்ப எக்ஸல்னு சொல்லுவாங்க, சைஸ் பார்த்தா கம்மியா இருக்கும். இது பக்காவா இருக்கும் பிரதர். இது வந்து எல் சைஸ். எல் சைஸ் எப்படி இருக்கும்? அதான் எல் பெருசா இருக்கு பாருங்க. கரெக்டா இருக்கும். அதெல்லாம் பக்காவான சைஸ் தான் போறது. இந்த மாடல் வந்து நான் அதான் சொல்றேன், ஃபுல்லாக காட்டிட்டே இருப்பேன். காட்டிட்டே இருக்கீங்க. இதுல மாடல் வந்து இதெல்லாம் ரெகுலர் ரேட் என்னோடது. இது வந்து எப்பவுமே ரெடி ஆகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், எல்லாமே பண்ணிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். இந்த பிளைன் போட்டுக்கணும், ஸ்டெப்ஸ் போறாங்களா, ஸ்டெக்ஸ் வருதா, அது மாதிரி மாடல் பிரிண்டிங் ரோல எடுத்துருக்கோம் நம்ம. ஆமா. விருப்பம் இது பிளடி ஸ்வீட் வந்துட்டு. பிளடி ஸ்வீட் இதே மாதிரி என்ன பிரிண்ட் கேட்டாலும் போடுத்தரலாம். அதாவது ஆக்சுவலா கரண்ட்ல என்ன கரண்ட்ல என்ன வருது, இப்ப என்ன உங்களுக்கு பிரிண்டிங் போகுது, இப்ப அடுத்து கேப்டன் மில்லர் ரெகுலரா ஒரே ஃபார்மேட் ஃபாலோ பண்றீங்க, பிரச்சனை இல்ல. இப்ப திடீர்னு திடீர்னு ஃபார்மேட் மாற்றாங்க. இந்த இந்த பிளடி ஸ்வீட்டோட ஃபான்ட் ஆகட்டும் எல்லாமே எப்படி நீங்க பண்றீங்க உடனே? நம்ம அதுதான் வேலையே. அதாவது சொல்றேன், ஒரு அன்அபிஷியலா சொல்லணும், இதுக்கான ஒரு டீம் வச்சிருக்கோம். அவங்க பின்னாடி வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வாட்ஸ்அப் பாத்துட்டே இருக்க வேண்டியது, பேஸ்புக் பாத்துட்டே இருக்க வேண்டியது. என்ன மாடல் நாளைக்கு ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஐடியா தோணுதோ அதுதான் கண்டிப்பா வந்துட்டு பிரிண்ட் எல்லாம் நாம தான் போடுறோம். எல்லாமே நம்ம தான் உடனே ஓட்டுறாங்க. எல்லாமே ஒரு நம்ம பிரிண்டிங் தான். இது எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு விஜயை பொறுத்தவரை எது போட்டாலும் ஹிட் ஆகும். அடுத்த பிளடி ஸ்வீட் கண்டிப்பா அடுத்த வாரத்துல பயங்கர ஸ்பீக்கா போகும். அந்த மாதிரி வரப்போகுது. டைப் ஆஃப் லேபிள். ஓகே. டைப் ஆஃப் லேபிள் அதுவுமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். இது போட்டோமா, இது இந்த லேபிள் அப்புறம் இந்த லேபிள் போட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் லேபிள் கட்டினா பஞ்ச் பஞ்சா கட்டலாம். இல்ல ஏதோ வைல்ட் கேன் பார்த்தா நம்ம கிட்ட இருந்து போயிருக்குன்னு அர்த்தம். ஆமா. இந்த இருக்கு பாருங்க. ஓகே. ஓ ஸ்டாப். ஸ்டாப் வைல்ட் கேன் பாருங்க. அப்புறம் இது பாருங்க, இது என்னோட ஓன் பிராண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ், சிங்கிள் பீஸ் பாக்ஸ் வரும். சூப்பரா.
மத்தபடி அவ்வளவு நீங்க 50 ரூபா கம்மியா இருக்கும் 40 ரூபா கம்மியா இருக்குன்னா எனக்கே லாபம் கிடைக்காது. சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேல எடுத்தா 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுவானா, எதுக்கு பண்டல் சார்ஜ் ஃபேவர் பண்ணி கொடுப்பேன், அப்படின்னா பண்டல் 100 ரூபா வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி ரேட்டே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பூர் வந்துருங்கப்பா, தாராளமா வாங்குறது எங்க வந்தாலும் என்ன இருக்குது. கலெக்ஷன் நான் வந்து காட்டிட்டே இருப்பேன், டை அண்ட் டை டை வெரைட்டிஸ் வந்து நான் காட்டிட்டே இருப்பேன். திரும்ப திரும்ப சொல்றேன், இது கடை கிடையாது, கம்பெனிங்களா. கம்பெனிங்கும் போது என்னால கவுண்டர் அடிச்சு ராக்கு அடிச்சு வைக்கிறதுலாம் எனக்கு இடம் இல்லை. இப்போ 1,500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், 1,500 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டிங்கும் நடக்குது, பாத்துக்கோங்க கட்டிங்கும் நடக்குது, ஃபேப்ரிக்கும் ஸ்டாக் வைக்கணும், அதே மாதிரி ஸ்டிச்சிங்கும் நடக்குது. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு என்னால வந்துட்டு 3,000 பீஸ் வரை ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். கிடையாது ஸ்டாக் மாறிட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்க. ஓகே, ஏன்னா நேரடியாக வந்து இப்போ சென்னையிலேருந்து இதுக்காக வந்து மெனக்கெட்டு இந்த வீடியோ நம்ம பண்ணிருக்கோம். என்னோட கைண்ட் ஆஃப் ஜாப் பார்த்துட்டீங்கன்னா, 3 நாள் சென்னையில் இருப்பேன், 3 நாள் திருப்பூர்ல இருப்பேன், 1 நாள் எனக்கு லீவு, 1 நாள் லீவு அவ்வளோதான். 3 நாள் 3 நாள் வேலை, அங்கே 3 நாள் இருப்பேன், இங்கே 3 நாள் இருப்பேன். ஏன்னா ரெண்டுமே எனக்கு தேவை. இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் என்னால் அங்கே சேல்ஸ் பண்ண முடியும், அங்கே சேல்ஸ் பண்ணால் தான் இங்கே ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இப்போ ரெண்டு இடத்துலையுமே நான் இருப்பேன், ரெண்டு நம்பருமே நான் காண்டாக்ட் பண்ணலாம். நான் ரெண்டு நம்பருமே கொடுத்துருக்கோம், கம்பெனி நம்பரும் கொடுத்துருக்கோம், கடை நம்பருமே கொடுத்துருக்கோம், ரெண்டு நம்பர்லேயுமே நான் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எந்த டைமில் உங்களுக்கு கால் பண்ணுவோம், அதாவது கடை ஆஃபீஸ் ஹவர்ஸ்னு ஒன்று இருக்குது. காலையில் ஒரு 10 மணிலிருந்து நைட் 8:30 வரை கால் பண்ணலாம், கண்டிப்பாக ரிப்ளை வரும். வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணலாம்னா நிறைய மெசேஜஸ் வந்துருக்கனால ரிப்ளை பண்ணாமல் இருந்துருக்காது, ஆனால் அதுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். அதுக்குமே வந்துட்டு கரெக்டாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கி எல்லாத்துக்குமே ரிப்ளை அனுப்புறது, ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கிறது எல்லாமே. ஏன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலாக தான் கலெக்ஷன்ஸ் காட்டியிருக்கேன், ஏன்னா அப்டேட் வந்துகிட்டே இருக்கும், ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலாம் லேட் ஆகும். முதல்ல அப்டேட் வரும்போது நான் ஃபோட்டோஸ் எடுத்து அப்புறமா தான் அனுப்பிச்சுடுவேன். ஸோ ஃபோட்டோஸ் எடுத்து நான் உங்களுக்கு நான் ரெகுலர் பேஸில் வந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் எடுக்கிறீங்க எடுக்கல அதெல்லாம் கான்செப்டே கிடையாது. நீங்கள் என்கொயரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அது கடை வைக்கிறீங்க, கடை வச்சிருப்பீங்க, உங்களுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு வந்துட்டே இருக்கும். நீங்கள் எடுங்க, அது உங்கள் விருப்பப்பட்டது. என்ற கலெக்ஷன் பிடிச்சிருந்தா எடுப்பீங்க, இல்லைனா 10 கலர் ஃபோட்டோ போடும்போது 11 போட்டோ உங்களுக்கு பிடிக்கல. அதனால என் வேலையை நான் செஞ்சேன், என்னோட டியூட்டியை கரெக்டாக செஞ்சிருவேன். ஃபோட்டோ நான் இப்போ எடுக்க ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம், உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். இப்போ இங்கே வரணும்னா இங்கே டைமிங் வீக் டேஸில் எல்லா நாளும் ஒர்க் பண்ணுவீங்களா இல்லை எப்படி? வீக் டேஸ் எல்லா நாளுமே இருக்கும். இங்கே 9:00 நைட் 9:00 வரை இங்கே ஆஃபீஸ் இருக்கும், அங்கே வந்து காலைல 10:00 நைட் 8:30 வரை இருப்பீங்க சென்னையில். எல்லா நாளுமே அங்கே இருக்கும். ஆமாம், சண்டேஸ் மட்டும் ஆலிடே, சண்டே மட்டும் 6 நாள் ஓகே. 6 நாள் வந்துட்டு நீங்கள் எப்போ வந்தாலுமே வந்து வெளியூர்ல இருந்து வரீங்க, பர்ச்சேஸ் பண்ண வரீங்கன்னா கால் பண்ணிட்டு கன்ஃபார்ம். அதாவது திருப்பூரை பொறுத்தவரை வந்துட்டு நீங்கள் வெளியூர்ல இருந்து வரீங்க, திருப்பூர் வரீங்க அப்படின்னா நீங்கள் என்னோட நம்பர் இருக்கு, அதில் நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா சிங்கிளாக வந்தீங்கன்னா நானே பைக் அமைச்சு பிக்கப் பண்ணிக்கலாம். நீங்கள் வரும்போது உங்களோட டிரான்ஸ்போர்ட்டிங் எப்படி வரணும், எதில் வந்தால் உங்களுக்கு கிட்ட, நீங்கள் நான் பாண்டிய நேரில் இருக்கேன், காதர்பேட்டில் நீங்கள் வேணா 10 கிலோமீட்டர். ஸோ உங்களுக்கு பஸ்ஸில் வரந்தால் 10 ரூபா செலவோட முடிஞ்சு போயிடும், ஆட்டோவில் வரணும்னா 500 ரூபா செலவாகும். எல்லாமே நம்ம ஒரு பர்ச்சேஸ் வரும்போது எல்லாமே பார்க்கலாம் சொல்லிடுவீங்க. ஆமாம், அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லிவிட்டு உங்களை நான் கைட் பண்ணிடுவேன். இங்கே எப்போவுமே ஆள் இருப்பாங்க, அதே மாதிரி அங்கேயும் எப்போவுமே ஆள் இருப்பாங்க. அங்கே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே பர்சன் இருப்பாங்க, இங்கே காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே பர்சன் இருப்பாங்க. ஸோ உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இங்கே இப்போ ரெண்டு இடத்துலையுமே ரெகுலராக இருக்காங்க, பிரச்சனை இல்லை. அங்கே ஒரு பிரதர் இருக்காப்புல, இங்கே ஒரு பிரதர் இருக்காப்புல, ரெண்டு தம்பிகளை மாற்றி பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பிரதர், இப்போ வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இந்த வீடியோ பண்ணுறோம், ஏன்னா அவங்களோட ஃபுல் டைம் இது தான், யூனிட்டும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். ஸோ இதுக்காக இப்போ திருப்பூர்லேருந்து வீடியோவும் எடுத்து முடிச்சாச்சு. இன்னும் ப்ரோ நிறைய கலெக்ஷன் அப்டேட் பண்ணுங்கள், ஃபியூச்சர்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபராகட்டும் உங்களோட ரெகுலர் கஸ்டமர்ட்டும் நல்ல சர்வீஸ் பண்ணுங்க. ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் கார்டு கேட்கணும்.
முடிஞ்சு போச்சு, நான் பேசவே மாட்டேன். உங்க பேரை மட்டும் போடுங்க போதும். என்ன அதாவது ஒரு கேரளால இருந்து ஒரு பிரதர் போட்டிருந்தா என்ன கடை பேர் சொல்லுங்க அப்படின்னு எனக்கு பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா இருக்கு பிரதர் கடை, நான் அப்படியே சொன்னேன் சூப்பரா இருக்கு பிரதர் கடை நேம் சூப்பரா இருக்கு, நல்லா யூனிக்கா வச்சிருக்கேன் அப்படின்னு. இல்ல பிரதர் நான் தெருவில் கடை போட்டிருக்கேன். ஐயா நீ வந்துட்டு இதே கடையை அப்படியே கொண்டு வா மேல, இந்த பேரே வை நல்லா இருக்கு பேரு, அதனால நீ அந்த பேரே வைணா. ஏன்னா எல்லாமே தொழில் தான், பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் பண்றவங்க எனக்கு ஒரு 10 கடை தட்டு போட்டு ஷார்ட்ஸ் டிஷர்ட் வச்சு வாங்கணும், அந்த கஷ்டமும் எனக்கு வேணும். அதனால நீங்க உங்க பேர் மட்டும் போட்டா போதும், பிரச்சனை இல்லை. கமெண்ட்ல கூட ரிப்ளை பண்ணியிருந்தேன், நீங்க வந்து உள்ளத சொல்லுங்க அவங்க என்னென்ன உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் போனவங்கன்ட்டு. ஸோ அதை விஷயத்த சொல்லியாச்சு, அதான் விஷயம். ஓகே பிரதர், ஸோ நீங்க பிரதர் வந்து கான்டாக்ட் பண்ணுச்சு, கான்டாக்ட் இல்லை நேரில் லொகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அந்த வீடியோ நம்பர் போயிருக்கும், இவங்க சொன்ன டைம்ல கால் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்கான வேற வேலை பார்க்குறேன். அண்டில் தென் பை, சனிக் அப்னந்தா, பை, தேங்க்யூ.